Hi friends, welcome back to Sri Art and Creation. In this video, we will see the XXL size lining chudithar. How to stitch this chudithar? This chudithar top, I cut the XXL size and upload a video. If you miss that video, check in the description box. If you skip this video, full paarenga. Video pidichirundha like pannunga, share pannunga, channel subscribe pannunga. Ippa nama indha video ku polam. First vandu nama lining la keela bottom part da vandu stitch panni eduthuk porom. Lining la front and back part rendulayume indha maadhiri keela double fold panni madichu thachikonga. First step vandu lining chudithar ku idhu da. அதுக்கப்புறம் லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து நான் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்க போறேன். மெயின் கிளாத் தான் வந்து நான் கரெகட்டான அளவு கட் பண்ணி எடுத்துர்க்கேன். லைனிங் வந்து எக்ஸ்ட்ரா தான் கட் பண்ணிருக்கேன். சோ லைனிங் வந்து நமக்கு சைடுல எல்லா இடத்துலயும் எக்ஸஸா இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஃபுல்லா வந்து லாங் ஸ்டிட்ச் போட்டு அட்டாச் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த எக்ஸஸா இருக்கறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். லாங் ஸ்டிட்ச் போட்டு ஸ்டிட்ச் பண்ணும்போது நமக்கு எந்த இடத்துலயும் துணியை இழுத்து பிடிக்காம பொறுமையா ஸ்டிட்ச் பண்ணனும். அப்பதான் நமக்கு லைனிங்கும் மெயின் கிளாத்தும் எந்த இடத்துலயும் உள்ள வந்து நமக்கு ஏர் ஃபில் ஆன மாதிரி கொஞ்சம் புஸ் புஸ்னு அந்த மாதிரி எல்லாம் தெரியாம நீட்டா இருக்கும். நான் நெக் ஸ்டிச் பண்றதெல்லாம் நான் இந்த வீடியோல வந்து டீடைலா காமிக்கல. அதனால நான் ஃப்ரண்ட் பார்ட்ல வந்து லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து அட்டாச் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். நீங்களும் சேம் இதே மெத்தட்ல நீங்க ஸ்டிச் பண்ணி பாருங்க. லைனிங் சுடிதார் தைக்கும் போது இப்போ ஒரு சைடு நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் இல்லையா, இன்னொரு சைடு ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து விடாமல் நமக்கு எவ்வளோ அகலம் நம்ம வந்து மெயின் கிளாத் எடுத்திருக்கோமோ அந்த அளவு மட்டும் ஸ்டிச் பண்ணணும். எக்ஸஸாக இருக்க லைனிங் கிளாத்லாம் வெளிப்பக்கமாக விட்டு ஸ்டிச் பண்ணணும். அதையும் சேர்த்து நம்ம எட்ஜில் ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு லைனிங்கை விட மெயின் கிளாத் வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேம் மெஷர்மெண்ட்டும் நம்ம கட் பண்ண முடியாது. அப்படி கட் பண்ணாலும் நமக்கு தைக்கும் போது துணி பத்தாமல் இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு கிளாத்தை மெயின் கிளாத்தையோ லைனிங் கிளாத்தையோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா தான் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு அளவை வச்சு இன்னொரு அளவை நம்ம வந்து லாங் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் பேக் பார்ட்டில் கீழ் பக்கம் வந்து நான் வந்து மடித்து தைச்சுக்கிறேன். பேக் பார்ட்டில் மட்டும்தான் இதில் நம்ம டபுள் ஃபோல்டு பண்ணி மடித்து தைக்க வேண்டியது இருக்குது. இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்லீவ் டிசைன் ஃபுல்லாக வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்லீவ் டிசைனோ இல்லைனா நெக் டிசைனோ எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் வீடியோ காமிக்கல. உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து பேக் பார்ட்டில் மெயின் கிளாத்தில் கழுத்தோட உயரம் அகலம் நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா பேக் பார்ட்டில் நம்ம எந்த ஒரு டிசைனும் வைக்க போகிறதில்ல, அதனால மெயின் கிளாத்தில் நான் கழுத்து அகலம் 2.5 மார்க் பண்ணியிருக்கேன். உயரம் வந்து 6 இன்ச் மார்க் பண்ணி ஒரு ரவுண்ட் ஷேப் வரைஞ்சி விட்டுக்கிறேன். ரவுண்ட் நெக் தான் நான் வந்து வச்சு விட போகிறேன். இது வந்து மெயின் கிளாத்தில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே பிரிட்ஜ் மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கழுத்து அகலம் மாறாமல் இருக்கும். ஸ்டிச் பண்ணி கழுத்து ஸ்டிச் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நமக்கு கழுத்து அகலம் மாறாமல் இருக்கும். நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டும் வந்து சேம் ரவுண்ட் நெக் தான் யூஸ் பண்ணி தைக்கிறீங்கன்னா இதே மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து லைனிங் தனியாக மென் கிளாத் தனியாக வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ ரெண்டையும் சேர்த்து இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். பேக் பார்ட்டில் மட்டும் ஏன் டிசைன் கட் பண்ணேன் அப்படின்னா நான் ஃப்ரண்ட் சைடு வந்து கேன்வாஸ் பேப்பர் வச்சு ஒரு நெக் டிசைன் தைக்க போகிறேன். அதனால தான் நான் வந்து அதை அப்படியே அட்டாச் பண்ணிட்டேன் லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து. இந்த பேக் பார்ட்டில் வந்து நம்ம ரவுண்ட் நெக் தான் தைக்க போகிறோம் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு நெக்கை வந்து நான் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து அட்டாச் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட் பார்ட் எப்படி அட்டாச் பண்ணமோ அதே சேம் மெத்தடில் இதையும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து இந்த நெக் லைன்லேயும் நம்ம வந்து இதில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு சென்டரில் இருக்க எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுலேயும் சைடில் இருக்க எக்ஸஸ் கிளாத்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேக் பார்ட்டில் வந்து நெக் ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு 2 இன்ச் அகலத்துக்கு நான் கிராஸ் பீஸ் வந்து சுடிதாரோட மெயின் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதான் துணியோட நல்ல பக்கம் வெளியில் தெரியுற மாதிரி இந்த மாதிரி டபுள் ஃபோல்டு மடிச்சுக்கோங்க. டபுள் ஃபோல்டு பண்ணி அந்த நெக் டிசைனில் அப்படியே வச்சு தச்சுக்கலாம். கிராஸ் பீஸ் கொடுத்து தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். நீங்கள் ஃப்ரண்ட்லேயும் வந்து எனக்கு கேன்வாஸ் நெக் டிசைன் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதே மாதிரியே நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து ஒரு ரவுண்ட் நெக்கே அந்த மாதிரி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை டிசைன் நெக்ஸ்ட் தைக்கிறீங்க அப்படின்னா கேன்வாஸ் பேப்பர் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன சின்னதாக இந்த மாதிரி சிசர் கட் போட்டு விட்டுட்டு
அந்த கிளாத்தை வந்து உள்பக்கமாக திருப்பி தைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பதிவு தையல் போட்டுக்கலாம். பதிவு தையல் போடும்போது ரா எட்ஜஸ் எல்லாமே அந்த கிராஸ் பீஸ் சைடு வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பதிவு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட சேர்த்து அட்டாச் பண்ணி ஷோல்டர் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த கிராஸ் பீஸ் நம்ம கொடுத்து தைச்சோம்ல அதை வந்து உள்பக்கமாக திருப்பி தைக்க போகிறோம். இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்லீவ் டிசைன் வந்து பைப்பிங் வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணேன் அப்படின்ற வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மேலே ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் நான் வந்து இந்த இடத்துல ஒரு கேன்வாஸ் பேப்பர் வச்சு ஒரு பேட்டர்ன் நெக் டிசைன் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து அந்த சுடிதாரோட பேண்ட் கிளாத் யூஸ் பண்ணி பட்டன்ஸ் யூஸ் பண்ணி இந்த நெக் டிசைன் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதோட வீடியோவும் இந்த டிசைன் மேக்கிங் வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து அட்டாச் பண்ணணும், அதுக்கப்புறம் ரெண்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே நெக்கு ஃபினிஷ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வெளியில் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி விட்டுட்டு மேலே வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ஸ்டிச் வந்து போட்டு விட்டுக்கோங்க. இந்த மெத்தடில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் வெளிப்பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களை ஷோல்டர் வந்து முடிகிற இடத்துல வந்து உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் ஷோல்டர் ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, நம்ம சேனலில் நான் ஏற்கனவே 2-3 மெத்தட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோஸும் கூட கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து இருக்கிறதுல ஈஸியான ஒரு மெத்தடு, நீட்டாகவும் இருக்கும் ஃபினிஷிங் நமக்கு. இப்போ ஷோல்டர் முடித்ததுக்கப்புறம் அதை வந்து வெளிப்பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ பேக் சைடில் நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து தைச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து உள்பக்கம் திருப்பி ஒரு தையல் போடணும். அது இனிமேல் தான் நம்ம வந்து போட போகிறோம். அந்த தையல் வந்து ஷோல்டர் டு ஷோல்டர் போடணும். ஷோல்டர் நெக்லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஷோல்டர், அந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த ஸ்டிச் போட்டு விடணும். இதுக்கு வந்து சுடிதாரோட உள்பக்கம் திருப்பிக்கோங்க. அந்த ஷோல்டரோட வெளி எட்ஜ் இருக்கும்ல அங்கேருந்து நான் வந்து ஸ்டிச் போட போகிறேன். நான் எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்றத வந்து நீங்கள் பாருங்கள். இந்த கிராஸ் பீஸோட வெளிப்பக்க எட்ஜ் இருக்கு இல்லையா, அதில் தான் நான் வந்து ஸ்டிச் போட்டு விடுறேன். இப்போ இந்த சைடு வந்ததுக்கப்புறம் இந்த சைடு ஷோல்டரில் ஸ்டிச் பண்ணி அப்படியே வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஊசியை ஒரு பக்கம் ஷோல்டரில் ஆரம்பித்து இன்னொரு பக்கம் முடிக்கணும். இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து ஸ்லீவ் டிசைன் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே ஸ்லீவுக்கு வந்து டிசைன் வந்து இந்த டிசைன் ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோ வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஸ்லீவோட சென்டரும் கரெக்டாக ஷோல்டரும் கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. அந்த நாச்சஸ் வந்து நம்ம கட் பண்ணவில்ல, கட் பண்ணுறப்பயே அதை எல்லாத்தையும் கரெக்டாக வச்சு மேட்ச் பண்ணிக்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து கட் பண்ணுறப்பயே வந்து நாச்சஸ் கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த சைட்லேருந்து அப்படியே வந்து ரெண்டு கிளாத்தையும் சேமாக எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறப்ப கரெக்டாக கட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா உங்கள் ஸ்லீவ் ரவுண்டும் கரெக்டாக வந்து ஒரே இடத்துல மேட்ச் ஆகும். நீங்கள் கட் பண்ணுறப்பயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டோ இல்லை முன்னாடி கட் பண்ணியோ விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் வந்து பத்தாமல் போகும், இல்லைனா எக்ஸஸாக இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும்.
நீங்கள் கட் பண்ணுறப்பே இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிடணும். அப்போ தான் ஸ்டிச் பண்ணுறப்போ உங்களுக்கு கடகடன் தைச்சு முடிக்க முடியும். ஆம் ரவுண்டோட ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு வரைக்கும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ண ஆரம்பிக்கலாம். சைடு வந்து நான் ஃபுல்லாக இந்த மாதிரி பின் பண்ணி எடுத்திருக்கேன். பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. ஹிப் லைனில் வந்து நம்ம 1 இன்ச் அகலத்துக்கு மட்டும் தைச்சா போதும். மற்ற எல்லா இடத்துலையும் 1.5 இன்ச் அகலத்துக்கு நம்ம உள் பக்கம் துணி விட்டு நம்ம கட் பண்ணியிருந்தோம். அதே அளவுக்கு நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்லீவோட எண்டிங்கில் இருந்தால் எப்பயுமே சுடிதாருக்கு சைடு அடிக்கும் போது நம்ம வந்து தைக்கணும். கரெக்டாக நம்ம போட்டிருக்கிற லைன் மேலேயே வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஆம் ரவுண்ட் வரப்போ அந்த ரா எட்ஜஸ் எல்லாமே மேல் பக்கம், அதாவது ஸ்லீவ் பக்கம் பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக அப்படியே தைச்சிட்டே வந்துட்டு எண்டிங் வரைக்கும் தைக்கக்கூடாது. ஹிப் லைனில் நம்ம 1 இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பாயிண்ட் வரைக்கும் தான் தைக்கணும். இந்த இடத்துல தான் நமக்கு வந்து பாக்ஸ் ஸ்லிட் மெத்தடில் நம்ம வந்து தைப்போம். அதனால கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஊசி நிப்பாட்டி நம்ம திருப்பி தைக்கணும். இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். ஹிப் லைன் வர்ற இடத்துல நான் எந்த இடத்துல ஊசி நிப்பாட்டுறேன் அப்படின்றத வந்து பாருங்கள். கரெக்டாக 1 இன்ச் அகலம் மட்டும் அந்த இடத்துல நிப்பாட்டினா போதும். அந்த இடத்துல கொஞ்சம் ரஃபாக வந்து பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடம் வரைக்கும் நமக்கு சைடில் பிரித்து விடுறதுக்கு எத்தனை தையல் வேணுமோ அத்தனை தையல் போட்டுக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா வந்து இன்னும் 2 தையல் வந்து போட்டு விட்டுக்கிறேன். எல்லா தையலுமே அந்த ஒரே பாயிண்டில் தான் வந்து நமக்கு ஹிப் லைனில் முடியணும். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து சைடில் வந்து தையல் போட்டு முடிச்சாச்சு. அந்த பாயிண்ட்லேயே வந்து நான் ஊசி நிப்பாட்டி வெளியில் எடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ 3 ஸ்டிச் வந்து மேலே போட்டு விட்டுட்டோம். இப்போ மேலே டாப் போர்ஷன் முடிஞ்சது. இதே மாதிரி இன்னொரு சைடு ஆப்போசிட் சைடும் நம்ம ஸ்லீவ்லேருந்து ஹிப் லைன் வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சைடு ஸ்லிட் வந்து தைக்க போகிறோம். இதுக்கு சைடில் எக்ஸஸாக இந்த மாதிரி நூல்லாம் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு அதை வந்து கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சுடிதாரில் வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து பைப்பிங் டிசைன் கொடுத்துருந்தாங்க. அதனால் நம்ம கீழே வந்து மடித்து தைக்க வேண்டிய தேவையில்லை. ஃப்ரண்ட் சைடில் ஒரு பக்கத்துலேருந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். ஹிப் லைன் வரைக்கும் இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணணும். அந்த மடிக்கிற துணி வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் அகலத்துக்கு தான் இருக்கணும். அதை விட எக்ஸஸாகவோ அதை விட சின்னதாகவோ மடித்து தைக்கக்கூடாது. ஹிப் லைன் வர்ற வரைக்கும் அந்த மாதிரி மடித்து தைச்சிக்கோங்க. இந்த இடத்துல பாக்ஸ் ஸ்லிட் வந்து எப்படி தைக்கணும்னு சொல்கிறேன். துணி வந்து உள்ள அடியில் மாட்டிக்காமல் இழுத்து இழுத்து விட்டு தைச்சி விடுங்க. கரெக்டாக இந்த இடம் வரைக்கும் மடித்து தைச்சிட்டு இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. ஊசியை உள்ளே நிப்பாட்டி திருப்பிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சைட் கிளாத்தையும் அதே மாதிரி 1 இன்ச் அகலத்துக்கு மடித்து தைக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போடணும். போட்டுட்டு திரும்ப ஊசியை வச்சு நிப்பாட்டிட்டு இந்த டைரக்ஷனில் திருப்பணும். பா ஷேப்பில் அந்த இடத்துல நமக்கு வந்து தையல் வரணும். ஸ்ட்ரைட்டாக அப்படியே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடில் ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தோம். சைடில் வந்து ஸ்டிச் பண்ணி இந்த இது முடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்து எண்ட் ஆகும். அதே மாதிரி தான் இன்னொரு சைடு வந்து பேக் சைட்லேருந்து ஸ்டிச் பண்ணி ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து முடிக்கணும். இதே மாதிரி இன்னொரு சைடும் மடித்து சைடு ஃபோல்டு பண்ணி தைச்சுக்கணும். இப்போ தைச்சு முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பதிவு தையல் போடணும். சைடு ஸ்லிட் இருக்கிற இடத்துல தைச்சு முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு ஷேப்பில் இருக்கும். பா ஷேப்பில் உங்களுக்கு இருக்கும். பார்த்தீங்கன்னா ஸ்டிச் வந்து தெரியும். இப்போது மேலே இன்னொரு பதிவு தையல் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்க்கில் இந்த பைப்பிங் நெக் டிசைன் இருக்கிறதுனால கீழே போட தேவையில்லை. பேக் சைடில் ஆனால் கீழே போடணும். அப்போ இதை எப்படி தைக்கிறது அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட்டோட ரைட் சைடு எடுத்துக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடு ஃப்ரண்ட் பார்ட்டோட ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு நமக்கு கரெக்டாக வந்து முடியும் ஸ்டிச்சிங் வந்து கட் பண்ணாமல். இந்த இடத்துல நான் இப்போ வந்து ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்ட்ரைட்டாக அப்படியே கொண்டு வந்து ஹிப் லைனில் வந்து நிப்பாட்டி பேக் சைடு திருப்பி ஃபுல்லாக தைச்சு முடிச்சுட்டு இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட ஆப்போசிட் சைடு இருக்குல்ல அந்த சைடு வரைக்கும் ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், நான் சொல்கிறத எப்படி சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும். இப்போ இந்த ஸ்டிச் போடும்போது ஹிப் லைன் கிட்ட வரும்போது வி ஷேப்பில் அப்படி வந்து நிற்கும். கரெக்டாக அந்த பாயிண்டில் ஊசியை நிப்பாட்டி நீங்கள் திருப்பி ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து தச்சு எடுத்துக்கலாம். ஸ்லிட்டு முடிச்சிட்டோம். இதை கட் பண்ணாமல் அப்படியே திருப்பிட்டு
பேக் பார்ட்டோட கீழ் பக்கம் வந்து எட்ஜில் ஒரு தையல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டுகிட்டே வரலாம். இப்போ பேக் பார்ட்டோட கீழேருந்து சைட் ஸ்லிட் தைக்கிறோம், சைட் ஸ்லிட்டோட எட்ஜஸ் தைக்கிறோம். இதுவும் வந்து கரெக்டாக ஹிப் லைனில் வி ஷேப்பில் வந்து வந்து கம்ப்ளீட் ஆகும். அந்த வி ஷேப் முடிகிற இடத்துல ஊசி நிப்பாட்டி திருப்பி திரும்பவும் தச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டோட ஆப்போசிட் சைடு வந்துட்டோமா, இந்த இடத்துல நூல் அப்படியே நிப்பாட்டி ஊசி நிப்பாட்டி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ வந்து ஃபுல்லாக லைனிங் சுடிதார் டாப் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த டாப் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்தது. இதே சேம் மெத்தடில் நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். லைனிங் சுடிதார் தைக்கிறது ரொம்ப ஈஸி, ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் தச்சு முடிக்க முடியும். இந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நெக்லைன் மட்டும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், நீங்கள் எடுத்துக்கிற டிசைனை பொறுத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் வந்து எனக்கு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.